இந்த உலகத்துல 200க்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்கு. ஒவ்வொரு நாடுமே அதுக்கென தனி வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டிருக்கு. பொதுவா சில நாடுகளோட நில அமைப்பு தான் ஆச்சரியத்தை ஏற்படுத்துறதா இருக்கும். ஆனா இங்க சில நாடுகளோட கலாச்சாரங்களே ஆச்சரியத்தை ஏற்படுத்துறதா இருக்கு. ஆச்சரியம் என்பதையும் தாண்டி சில நாடுகள் வினோதமான நாடுகளாக நம்ம உலகத்துல இருக்குங்க. அதுக்கு அந்த நாட்டை சார்ந்த விஷயங்கள் காரணமா இருக்கலாம். இந்த காரணங்கள் எல்லாம் அந்த நாட்டோட மக்கள் பழக்க வழக்கங்கள், வடிவம், அவை உருவான விதம், இப்படி எதுவா வேணாலும் இருக்கலாம். உலகத்தோட விசித்திரமான நாடுகள் என்னென்னதான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வடகொரியா. வடகொரியா ஒரு விசித்திரமான வரலாற்றை கொண்டிருக்கு. மேலும் இரண்டாம் உலக போருக்கு அப்புறமா கொரியா பிளவுபட்டு தென் மற்றும் வடகொரியாவுக்கு இடையே நடந்த கடுமையான யுத்தத்தினால 4 மில்லியன் மக்களை அது காவு வாங்கிடுச்சு. அதுக்கப்புறமா வடகொரியா உலகத்தோட மிகவும் மோசமான மனித உரிமை குற்றவாளியாக மாறிடுச்சு. பத்திரிகை சுதந்திரம் மட்டும் இல்லாம அங்க உள்ள குடிமக்களுக்கு சுதந்திரமான இயக்கமும் கொடுக்கப்படல. வடகொரியாவோட அரசாங்கம் 7 லட்சத்துல இருந்து 35 லட்சம் மக்களை தூக்கிலிட்டு கொண்டுள்ளது. சீலாந்து. சீலாண்டுங்கிறது நாடா அப்படின்னு இன்னும் விவாதத்திற்குரிய ஒன்றாதான் இருக்கு. ஆமாங்க, அது மிகவும் சிறிய ஒரு பகுதியா கருதப்படுது. இங்கிலீஷ் கடற்கரையில இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த இரண்டாம் உலக போரின் கோட்டை 1967 பேடி ராய் பேட்ஸ் என்பவரால ஆக்கிரமிக்கப்பட்டு கடற்கரை கடற்கொள்ளை வானொலி நிலையமாக இது பயன்படுத்தப்பட்டுச்சு. 1978 பேட்ஸ் விலகினதுக்கு அப்புறமா அலெக்சாண்டர் அச்சன்பாக்ங்கிறவரு அதை வினோதமான முறையில எடுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறமா தன்னை அந்த நாட்டோட பிரதமர்னு அறிவிச்சாரு. அதர் வேர்ல்ட் கிங்டம். மிகவும் அசாதாரணமான நாடுகள்ல ஒண்ணு செக் குடியரசுல உள்ள அதர் வேர்ல்ட் கிங்டம் தான். இது June 1, 1996 நிறுவப்பட்டது. இந்த வித்தியாசமான தேசத்தின் திருமண சமூகத்துல பெண்கள் ஆண்களை ஆளுறாங்க. முழுமையான பெண் ஆதிக்கத்துடன் அதர் வேர்ல்ட் கிங்டம் அவங்களோட ராயல் மெஜஸ்டி ராணி பாட்ரிசியா ஒன்றால ஆளுறாங்க. ஒவ்வொரு பெண்ணும் ஒரு மனிதனை தன் அடிமையாக வச்சிருந்தாங்க. வரிசைக்கு கீழ் உள்ளவர்கள், சட்டத்தின் கீழ் எந்த உரிமையும் இல்லாத அடிமைப்படுத்தப்பட்ட ஆண்கள், இவங்க எல்லாமே பண்ணை விலங்குகளாக கருதப்படுறாங்க. அந்த நாட்டிற்கென சொந்த நாணயம், பாஸ்போர்ட், போலீஸ் படை, கொடி மற்றும் தேசிய கீதம், இது எல்லாமே இருக்குங்க. வேவ்லேண்ட். வேவ்லேண்டுங்கிறது கடல்ல இருந்து வெளியேறும் ஒரு உயரமான பாறை மட்டும் இல்ல, உண்மையிலேயே அது ஒரு விசித்திரமான அசாதாரணமான நாடுன்னு சொல்லலாம். யுனைடெட் கிங்டத்திற்கு அருகில் உள்ள இந்த பாறை தடை செய்யப்படாத ஒரு தீவு. இந்த தீவு கிரீன் ஸ்பீஸால ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. லெடோனியா. லெடோனியா விசித்திரமான மைக்ரோ நாடுகள்ல ஒன்றாகும். அங்க உருவாக்கிய 2 சிற்பங்கள் நிமிஸ் மற்றும் ஆர்க்ஸ் மீது உள்ளூர் அதிகாரிகளுக்கும் கலைஞரான லார்ஸ் வில்க்ஸுக்கும் இடையே சட்டப்போரின் விளைவாக தான் இது வந்தது. 1996 நாடாக இது பிரகடனப்படுத்தப்பட்டது. இந்த விசித்திரமான நாடு தெற்கு ஸ்வீடனின் உறைவிடத்தில் உள்ள இயற்கை இருப்புகளின் ஒரு பகுதியா இருக்கு. இந்த விசித்திரமான நாடு 0 மக்கள் தொகையுடன் தொடங்கிச்சு. ஆனா இன்னைக்கு அந்த நாட்டோட மக்கள் தொகை 15,000. ஜிபூட்டி. இந்த பாலைவன நாடு பிரெஞ்சுக்காரர்களிடம் இருந்து விடுபட்டதுக்கு அப்புறமா 1970 ஐக்கிய நாடுகள் சபையில சேர்ந்துச்சு. இது பூமியின் 3வது ஆழமான இடமாக கருதப்படுது. இந்த ஏரி சூடாகவும் உப்புத்தன்மையுடனும் இருக்கு. நவுரு. 2011 நவுருவை 200 சுற்றுலா பயணிகள் மட்டும்தாங்க பார்வையிட்டாங்க. நவுரு சுமார் 50 முன்னாடி சுதந்திரத்தை பெற்றது. அப்புறம் தலைநகரம் இல்லாத உலகின் ஒரே ஒரு நாடுன்னு சொன்னா அது இதுதான். உருளைக்கிழங்கு போல தெளிவற்ற முறையில் வடிவமைக்கப்பட்ட இந்த தீவில் 2 ஹோட்டல்கள் கட்டும் அளவுக்கு மட்டும்தாங்க இடம் இருக்கு. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க மறக்காம மாயலோகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.